வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சேவ் டைரி ஃபார்ம்ஸ், நான் உங்கள் ஏழுமலை. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது தமிழகத்தில் பால் விலை எவ்வாறு நிர்ணயிக்கிறார்கள் என்பதை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பாலை நம்ம கறந்து ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு போனோடனே முதல்ல அல்ட்ராசோனிக் ப்ராசஸர்ன்ற மிஷினில் வைப்பாங்க. இது அல்ட்ராசவுண்டு மூலமாக பாலில் உள்ள மூலக்கூறுகளை தனித்தனியாக பகுப்பாய்வு செய்யும். மீண்டும் அந்த பாலை எடுத்து பக்கத்தில் இருக்க இன்னொரு சின்ன மிஷினில் வைப்பாங்க. இந்த சின்ன மிஷின் தான் பாலில் எவ்வளவு தண்ணீர் கலந்துருக்கு, எவ்வளவு புரோட்டீன் திட புரோட்டீன்கள் இருக்குதுன்ற கண்டுபிடித்து பகுப்பாய்வு செய்துவிடும். விலை எவ்வளவு என்பது முதல் கொண்டு அந்த டிஸ்பிளே விலையை காட்டிடும். தமிழகத்தின் பாலின் விலையை நிர்ணயிக்கக்கூடியது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் தான். தமிழகத்தில் பாலின் விலையை நிர்ணயிக்கிறாங்க. பாலினுடைய விலையை அதனுடைய தரத்தை எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னாக்க, ஃபேட்னு சொல்லுவாங்க, அதாவது கொழுப்பு, கொழுப்பற்ற திடப்பொருள்னு ஒன்று சொல்லுவாங்க, அது பேர் எஸ்என்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லிட்டர் பாலில் வந்து சாம்பிள் எடுக்கிறாங்கன்னாக்க, பசும்பாலில் வந்து 4% கொழுப்பும் 7.5% எஸ்என்எஃப் அதாவது கொழுப்பற்ற திடப்பொருளும் இருந்தாக்க அந்த மாட்டு பாலுக்கு லிட்டருக்கு ₹28 நம்ம தமிழ்நாடு அரசு வழங்குகிறது. எரும பாலை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க 7% ஃபேட் அதாவது கொழுப்பு இருக்கணும், 9.5% திட கொழுப்பு இருக்கணும், எஸ்என்எஃப்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தாக்க ஒரு லிட்டர் எருமை பாலுக்கு விலை ₹35 நிர்ணயிச்சு தமிழ்நாடு அரசு பால் உற்பத்தியாளர்களுக்கு கொடுக்கறாங்க. இந்த அடிப்படை பால் விற்பனை விலையை அனைத்து பால் உற்பத்தியாளர்களும் தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது.